வணக்கம். தகவல் செயலாக்கம் பயிற்சி 7.2ல இருக்க மூன்றாவது சம பார்ப்போம். மூன்றாவது சம என்ன கேட்டிருக்காங்கன்னா, கொடுக்கப்பட்ட கணக்குகளை தொடர் கழித்தல் முறையில் செய்து சரிபார்க்க. அதாவது அவங்க தொடர் வகுத்தல் முறையில கொடுத்துருக்காங்க. நம்ம தொடர் கழித்தல் முறையில பயன்படுத்தி நம்ம இதற்கான விடை சரியான்னு பார்க்கணும். மீ பெரு புதுக்காரணி ரெண்டுக்கும் சமமாகறதான்றத பார்க்கணும். முதல்ல 56.12. இப்ப 56.12ல 56ன்றதுதான் 12 வரை பெருசு. அப்ப முதலில் 56 - 12, 56ல 12 போச்சுன்னா 44. மீண்டும் 12 - 44, இதுல 44 தான் பெருசு. அப்ப 44 - 12 44ல 12 போச்சுன்னா நமக்கு 32 கிடைக்கும். இப்ப 12 - 32, இப்ப இதுல 32 தான் பெருசு. 32 - 12 = 20. அடுத்து 20 தான் பெருசு. 20 - 12, அப்ப 20 - 12 = 8. பன்னெண்டு தான் பெருசு. 12 - 8 = 4. இப்ப 8 - 4, அப்ப 8 - 4 = 4. மறுபடியும் 4 - 4, இப்ப சமமா வந்துருச்சு. அப்ப 4 - 4 = 0. அப்ப இந்த 56 - 12 மீ பெரு புது காரணி என்ன? இந்த 4. எதை யூஸ் பண்ணி நமக்கு கழிக்கும் போது 0 கிடைக்குதோ அதுதான் மீ பெரு புது காரணி 4. இப்ப இங்க கிடைச்ச விடையும் என்ன? 4 தான். அப்ப ரெண்டும் சமமா தான் வருது. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இரு ஒரே மாதிரியான எண்களை தொடர் வகுத்தல் முறையில கழித்தாலோ அல்லது தொடர் கழித்தல் முறையில கழித்தாலோ நமக்கு கிடைக்கிற மீ பெரு புது காரணி ஒரே மாதிரி தான் இருக்கும். ரெண்டாவது சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, 320 - 120 மற்றும் 95 இதோட மீ பெரு பொது காரணி என்னன்னு கேக்குறாங்க. இப்ப இந்த இடத்துல இவங்க 320ஐயும் 120ஐயும் பயன்படுத்தி முதல் வகுத்தல வகுக்கிறாங்க. அப்ப அதே போல நம்ம தொடர் கழித்தல்லையும் 320ஐயும் 120ஐயும் பயன்படுத்தி முதல்ல கழிப்போம். இப்ப முதல்ல 320 - 120, இதுல எது பெருசு? 320 - 120 விட பெருசு. அப்ப 320 - 120 = 200. இப்ப இந்த 200 - 120 இதுல எது பெருசு? 200 - 120 விட பெருசு. அப்ப 200 - 120 = 80. இப்ப இந்த இடத்துல 120 - 80, அப்ப எது பெருசு? 120 தான் பெருசு. அப்ப 120 - 80 = 40. இப்ப 80 - 40 இதுல எது பெருசு? 80 - 40 விட. அப்ப 80 - 40 = 40. 40 - 40 ரெண்டுமே சமம் தான். அப்ப 40 = 40. 40 - 40 = 0. அப்ப மீ பெரு பொது காரணி 40 இந்த இடத்துல. இதுலயும் 40 தான் வந்திருக்கு. அடுத்தது என்ன? இந்த 40ஐயும் 95ஐயும் பயன்படுத்தி மறுபடியும் கழிக்கிறாங்க. அப்ப 40 - 95 மீ பெரு பொது காரணி. இப்ப 95 - 40 விட பெருசா இருக்கும். அப்ப முதலில் 95 - 40, 95ல 40 போச்சுன்னா 55. இப்ப 40 - 55 இதுல எது பெருசு? 55. அப்ப 55 - 40 = 15. 40 - 15 இதுல எது பெருசு? 40. 40 - 15 = 25. 15 - 25 இதுல எது பெருசு? 25 பெருசு. அப்ப 25 - 15 = 10. இப்ப 15 - 10 இதுல எது பெருசு? 15 தான். அப்ப 15 - 10 = 5. 10 - 5 இதுல எது பெருசு? 10. அப்ப 10 - 5 = 5. 5. இப்ப 5 - 5 ரெண்டுமே சமம் தான். அப்ப 5 - 5 கழிக்கும் போது நமக்கு 0 கிடைக்கும். அப்ப 40 - 95 மீ பெரு பொது காரணி 5. தொடர் வகுத்தல்ல கழிக்கும் போது நமக்கு 5 தான் கிடைக்கும் மீ பெரு பொது காரணி.
நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கணிதம் கற்போம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.